பங்களாதேஷ் நாட்டுடனான நட்புறவை வலுப்படுத்துவதே இந்தியாவின் முக்கிய நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் அண்டை நாட்டு கொள்கையில் முக்கிய தூணாக பங்களாதேஷ் திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் நடைபெற்ற காணொலி காட்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, கொரோனா தொற்றுக்கு எதிரான சவாலான தருணத்தில் இந்தியாவும் பங்களாதேஷும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக தெரிவித்தார். नया नहीं है, कई वर्षों से हम वीडियो के माध्यम से बातचीत कर रहे हैं, कई बार हमने वीडियो के माध्यम से प्रोजेक्ट को लॉन्च और इनोग्रेट भी किया है। एक्सलेंसी विजय दिवस के तुरंत बाद आज की हमारी मुलाकात और अधिक विशेष महत्व रखती है। एंटी लिबरेशन फोर्सेस पर बांग्लादेश की ऐतिहासिक जीत को आपके साथ विजय दिवस के रूप में मनाना हमारे लिए गर्व की बात है। பின்னர் பேசிய பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா, தங்கள் நாட்டின் விடுதலைக்காக 1971 நடைபெற்ற போரில் உயிர் தியாகம் செய்த இந்திய ராணுவத்தினருக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறினார். தங்கள் நாட்டிற்கு ஆதரவளித்து வரும் இந்திய அரசு மற்றும் மக்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். Evokes in all Bangladeshis the spirit of joy, freedom and celebration. As we recall with deep gratitude our father of the nation, Bangabandhu Sheikh Mujibur Rahman, under whose dynamic leadership we earned our great independence. I pay deep homage to the 3 million martyrs who laid down their lives. I pay tribute to members of the Indian Armed Forces martyred in the war. இம்மாநாட்டில் பங்களாதேஷ் தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை விளக்கும் வகையிலான டிஜிட்டல் கண்காட்சியை இரு தலைவர்களும் தொடங்கி வைத்தனர். பங்களாதேஷ் தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நினைவு தபால் தலையையும் இருவரும் வெளியிட்டனர். And conviction led to the liberation of their countries from the inhuman, despotic and ruthless forces. It's curated with 21 walls of information and over 100 points of digital engagement. The experience begins with the once operational till 1965. மேலும் இந்தியா பங்களாதேஷ் இடையே சிலாஹட்டி ஹல்திபாரி ரயில் பாதையையும் அவர்கள் தொடங்கி வைத்தனர். இந்த காணொலி உச்சி மாநாட்டின் போது 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. ஹைட்ரோ கார்பன் துறை, திடக்கழிவு மேலாண்மை, வேளாண் துறை உள்ளிட்டவற்றில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. To the main ports and dry ports across land borders to support the growth in regional trade. For this purpose, construction of a broad gauge link from Haldibari in India to Bangladesh border has been carried out by Indian Railways. Similarly, Bangladesh Railway has also upgraded and laid the missing tracks from Chilahati to Indian border. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.